ஆட்கள் கரெக்டான ஆட்களை செலக்ட் பண்ணு. தப்பான ஆள் செலக்ட் பண்ணால் கம்பெனி நாசமாக போயிரு. நம்ம கரெக்டான ஆட்களை செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைப்படுது. ஹியூமன் ரிசோர்ஸ்னால் இப்போ இன்டர்வியூ நடத்துகிறோம், அவங்க போவாங்க, டெக்னிக்கல் பீப்புளும் போவாங்க, அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஆட்கள் போவாங்க, போய் ரெண்டு மூணு பேச்சு பேசி இவர் எப்படி ஆன்சர் பண்ணுறாரு, எப்படி நடந்துக்கிறார், எப்படி செயல்படுறார், இதெல்லாம் பார்க்குறது. இவங்களுக்கு அதிகமான முறையில் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி மக்களோட பேசி பழகக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கும் இவங்களுக்கு. அடுத்து ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இவங்க வந்து பல இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர்ஸில் டேட்டா என்டர் பண்ணி அப்புறம் அதை செக் பண்ணி இது கரெக்டாக வருதா, டேட்டாலேருந்து இது ப்ராஃபிட்டுக்கு போதா லாஸுக்கு போதா, அல்லது ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குதா என்ன ஏதுன்னு பார்க்குறது. அடுத்து ப்ரொடக்ஷன் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இதனால் ஏற்படக்கூடிய என்ன சேஃப்டி செக்யூரிட்டி விஷயங்களை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு இந்த பொருளை இந்த இடத்துல வச்சு நம்ம பாதுகாக்கலாம், அல்ல இந்த இடத்துல ஸ்டாக் பண்ணலாம், இது சம்மந்தமாக படிக்கிறது. இவங்க வந்து பொதுவாகவே இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்ப்பாங்க. இவங்க எல்லா இடத்தையும் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் ஒரு சின்ன இடத்துக்குள்ளே எப்படி சாமான்களை பாதுகாத்து நம்ம செயல்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இவங்க இண்டஸ்ட்ரி விஷயமும் தெரியணும், மேனேஜ்மெண்ட்டும் தெரியணும். அப்போ தான் இவங்க ப்ரொடக்ஷனையும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண முடியும். அடுத்த ஒரு ஃபீல்டு வந்து ரொம்ப முக்கியமான ஃபீல்டு, எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட். இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமானது. ஒரு நாட்டில் ஒரு பொருள் சீப்பாக இருக்கலாம், அதே பொருள் ஒரு நாட்டில் கொண்டு போகும்போது கொஞ்சம் விலை கூடிடலாம். அதே மாதிரி அதர் வே அரவுண்ட், ஒரு நாட்டில் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் விலை குறைஞ்ச பொருளை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரலாம், அப்போ அதில் ஒரு லாபம் கிடைக்கும். இப்போ இதில் வந்து என்னென்ன இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சட்டங்கள் இருக்குதுன்னு தெரியும். எந்த பொருளை எப்படி கொண்டு வந்தால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிக்கலாம், எத்தனை குவான்டிட்டி கொடுறது நல்லது, எந்த இடத்துல நம்ம எப்படி செஞ்சு விற்கிறது, இதுக்கு எப்படி பெர்மிஷன் வாங்குறது. ஏன்னா ஒரு இடத்துல போய் ஒரு கம்பெனியில் வாங்குறதா இருந்தால் இப்போ ஒரு ரீட்டைல் ஷாப்பில் போய் 1000 ஜாமான் தாண்டா தரமாட்டான், ஒரு பொருள் 1000 தான் வச்சுக்க மாட்டான். அப்போ கம்பெனியில் போய் எப்படி நம்ம நெகோஷியேட் பண்ணி வாங்குறது. இப்போ சில இடங்களில் கம்பெனியில் போய் நம்ம சேரும்போது, கம்பெனியில் போய் கேட்கும்போது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக கேட்குறது, சோல் டிஸ்ட்ரிபியூட்டர், நம்ம தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அந்த நாட்டுக்கோ அந்த ஊருக்கோ அந்த இடத்துக்கோ, அந்த மாதிரி செய்கிறது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யலாம், இந்த எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டு. ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், அதாவது ஹெல்த் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். எந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தால் அவங்களும் நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுக்கும் லீகல் மேட்டர்ஸ் இருக்குது, ஃபைனான்சியல் மேட்டர்ஸ் இருக்குது, கிளினிக்கல் மேட்டர்ஸ் இருக்குது, இது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஃபீல்டு ஏன்னா ஹெல்த் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட்டு. இது வந்து எப்படின்னு சொன்னால், புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம், ஒரு பொருளை தயார் பண்ணுறோன்னு சொன்னால் அது மக்களுக்கு கொண்டு வர போகிறோம், இதனுடைய ப்ராசஸை மேனேஜ் பண்ணுறது. டெக்னாலஜி இவங்க பார்க்க போகிறதில்ல, மேனேஜ்மெண்ட் ஆட்கள் அந்த டெக்னாலஜியை பார்க்க போகிறதில்ல, அதை மேனேஜ் பண்ணுறது. இத்தனை தேதி ஆரம்பிக்கிறோம், இப்படி செய்கிறோம், இப்படி கொண்டு போகிறோம், இப்படி செஞ்சு இப்படி நம்ம பிளான் பண்ணி இப்படி அட்வர்டைஸ் பண்ணி இப்படி மார்க்கெட் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஃபுல் லெவல். இவங்க என்ன செய்யணும், கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயமும் தெரிஞ்சு அதோடு மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் நல்லா தெரியும். அடுத்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது, டிப்ளமோ இருக்குது, டிகிரி இருக்குது, ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், இப்படிலாம் கோர்ஸ் இருக்குது. இதுக்கு இந்தியாவில் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் அனந்தில் இருக்குது, அனந்துங்கிற ஊரில் இருக்குது. டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இருக்குது, டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் லேபர் வெல்ஃபேர் இருக்குது, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் ஆர் ரிலேஷன்ஸ், டிப்ளமோ இன் எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, டிப்ளமோ இன் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், இப்படி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஆக இது தவிர்த்து மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டில் சேல்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, மார்க்கெட் ரிசர்ச் இருக்குது, ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணுறது, அதாவது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் வந்து ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு பிளான் பண்ணி அப்புறம் டிஸ்கஷன், மற்ற மேனேஜர்ஸ் மற்ற டெக்னிக்கல் பீப்புளெலாம் இருப்பாங்க, அவங்களோடலாம் டிஸ்கஸ் பண்ணி எப்போ நம்ம ப்ராடக்ட் ரெடி ஆகும், விற்கிறதுக்கு எப்போ தயாராகும், அந்த ஃபீல்டுக்கு அவங்க மக்களோட பேசி பழகி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அப்புறம் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பப்ளிக் ரிலேஷன்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ், மக்களை ரெக்ரூட் பண்ணுறது. ஒரு ஆளை போய் நல்ல ஒரு ஃபீல்டில் உள்ள ஆளை செலக்ட் பண்ணுறோன்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறது, அவரை எப்படி எடுத்துக்கிறது நம்ம கம்பெனிக்கு, எந்த மாதிரி கொண்டு வர, அது செய்கிறது. ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ட்ரெஷர் இருக்குது, ஃபாரின் ட்ரேட்ஸ், மற்ற நாடுகளோடு எப்படி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இதெல்லாம் பண்ணுறது, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், கார்கோ கஸ்டம் சம்மந்தமான எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஹெல்த் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட். இதில் வந்து பிபிஏ நம்ம சொல்லுவோமே, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி பிபிஎம் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி பிபிஎஸ் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ். மேனேஜ்மெண்ட்லேயே பிரிக்க போகிறதா இருந்தால் நம்ம நிறைய பேர் பார்த்தோம், அதை கொஞ்சம் ஒரு சாராம்சமாக சொல்ல போகிறதா இருந்தால், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட், ரூரல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், இப்படி இருக்குது. இதில் மாஸ்டர் டிகிரி கோர்சஸ் போகிறதா இருந்தால் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு கோர்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் சோசியாலஜி, அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். பேங்கிங் செக்டாருக்குண்டே இந்தியாவில் நிறைய ப்ரோக்ராம்ஸ், ரோஜர் ரிசானாங்கிற ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறாங்க,
சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு எப்படி உதவி செய்கிறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதில் எதை யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆக மேனேஜ்மெண்ட்டில் இவ்வளோ கோர்சஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது, நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. நம்ம இதிலேருந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிக் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம்.